அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்படும் வாகனங்கள் அரசு வாகனம் என்பதை குறிக்கும் ஜி என்ற எழுத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் மீறினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம். இதுகுறித்த விரிவான தகவல்கள் சரவணன். அரசு என்பதை குறிக்கும் ஜி என்ற எழுத்தை பயன்படுத்தி நிறைய வாகனங்கள் குறிப்பாக தனியார் வாகனங்கள் வந்து பயன்படுத்தப்படுவதாகவும் இதுல சட்டவிரோதமான பல நடவடிக்கைகள் ஈடுபடுவதாக வந்த தொடர்ந்து வந்த புகாரின் அடிப்படையில சென்னை காவல்துறை தொடர்பான வாகன தணிக்கையில் ஈடுபடுவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். சென்னை பெருநகர காவல் ஆணைய சங்கர் ஜிவால் தொடர்பான உத்தரவுல தனியார் வாகனங்கள் இது போன்று ஜி என்ற எழுத்தை பயன்படுத்தி வந்தால் அந்த வாகனத்தை வந்து பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக தொடர்பான சோதனை நடத்தப்பட்டு வரும் நிலையில் பெரும்பாலான வாகனங்கள் மத்திய மற்றும் மாநில அரசு நிறுவனங்களுக்கு ஒப்பந்த அடிப்படையில் இயங்குகிறது. இந்த வாகனங்களிலும் ஜி என்ற எழுத்தை வந்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பாக அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி தற்பொழுது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு உதாரணத்திற்கு ஒரு வருமானத்துறைக்கு ஒரு வாகனம் ஒப்பந்த அடிப்படையில் இயங்குகிறது என்றால் அந்த வாகனத்திற்கு பார் இன்கம் டாக்ஸ் அந்த நிறுவனத்திற்கு செல்லக்கூடிய வாகனம் என்று எழுதி ஒட்டியிருந்தால் அல்லது பெயர் பலகை வைத்திருந்தால் போதுமானது. ஆனால் இந்த பதிவெண்ல ஜி என்ற எழுத்தை அந்த தனியார் வாகனம் தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்துடைய அந்த வாகனம் பயன்படுத்தக்கூடாது என்றும் அதே பலகையின் பெயர் பலகையும் ஜி என்ற எழுத்தையும் வைத்துக் கொண்டு இவர்கள் வெளியூர் மற்ற பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கும் மற்ற குற்ற சம்பவங்களில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனால இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் அந்த வாகனத்தை பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற உத்தரவிட்டிருக்கிறார்கள். இதனால சென்னையில பெரும்பாலான இடங்கள்ல சட்டம் ஒழுங்கு போலீசார் இது தொடர்பான வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதிகாரிகள் சொல்லக்கூடிய வாகனமாக இருந்தாலும் அரசு வாகனமாக இருந்தாலும் அவற்றை நிறுத்தி முழுமையாக சோதனைக்கு பிறகே ஆவணங்களை சரிபார்த்து பிறகே வந்து அந்த வாகனங்களை அனுப்பி வருகின்றனர். உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சரவணன்.